ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக. ஒரு வாரம் வேகமாக ஓடிவிட்டது. சனிக்கிழமைக்கு வந்துவிட்டோம். இந்த சனிக்கிழமையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக, பராமரிப்பாராக. 33 சங்கீதத்தில் 12 வசனத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா அனுபூதரையும் காண்கிறார். அப்போ இந்த சங்கீதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் ஆரம்பத்திலே சொல்கிறார், நீதிமான்களே கர்த்தருக்குள் கழி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். தேவ ஜனங்கள் துதிக்க பழகி கொள்ளணும். எந்த சூழ்நிலையிலும் நாம் துதிக்க பழகி கொண்டோமானால் அந்த துதியும் ஸ்தோத்திரமும் நம்மை பலப்படுத்தும், நம்மை பாதுகாக்கும், நம்மை பராமரிக்கும். அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்தார்கள். 5 பாதுகாப்புக்குள்ளே இருந்தார்கள். யாரும் அவர்களை போய் தொட்டு விட முடியாது, வெளியே கொண்டு வர முடியாது. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? நடுராத்திரில துதித்து ஜபித்து கொண்டிருந்தார்கள், பாடி ஜபித்தார்கள். அப்படிப்பட்டதான் ஒரு துதித்தலை தேவ ஜனங்கள் தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டால் அவர்களை குறித்து தேவ வசனம் சொன்னதை தான் உங்களுக்கு வாசித்தேன். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதி. யார் கர்த்தரை துதிப்பார்கள்? எல்லாரும் துதிய மாட்டார்கள். கர்த்தரை துதிக்கிற ஜனம் யார் என்று கேட்டால் அவரை தங்களுடைய தெய்வமாக கொண்ட ஜாதி. இந்த ஜனங்களை எனக்காக ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொன்னார். அப்படியானால் நாம் அவருடைய சொந்த ஜனம் ஆகினாலே துதிக்கிறது என்பது நமக்கு நேச்சுரலாக வரணும். யாரும் சொல்லி துதிக்கிறது இல்லை. துதி என்பது நம்முடைய இருதயத்திலிருந்து ஆழத்திலிருந்து வரணும். ஏன் தெரியுமா? கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதி நாம். அது மாத்திரமல்ல, இது திஸ் இஸ் நாட் அ ஒன் வே ஸ்ட்ரீட். இதனுடைய அடுத்த பகுதி பார்த்தீர்களேனால் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனம். நாம் தேவனை நமக்கு சொந்த தெய்வமாக நாம் கொண்டிருக்கும் பொழுது நம்மை தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சுதந்திரமாக்கி கொள்கிறார். வி பிகம் த இன்ஹெரிட்டன்ஸ். என்ன அழகா சொல்லியிருப்பாங்க, பிளஸட் இஸ் த நேஷன் ஹூஸ் காட் இஸ் த லார்ட் அண்ட் த பீப்புள் ஹூம் ஹீ ஹத் சோசன் ஃபார் ஹிஸ் ஓன் இன்ஹெரிட்டன்ஸ். தமக்கு சுதந்திரமாக இருக்கும்படி. நீங்களும் நானும் சும்மா சாதாரண ஆட்கள் கிடையாதுங்க. கர்த்தரை நாம் தெய்வமாக கொண்டு, அவரை தெய்வமாக கொண்டவர்களாய், அவரை ஏற்றுக்கொண்டவர்களாய், அவர்களை துதிக்கிற ஜனமாய் நாம் மாறும்பொழுது, அவரை நம்முடைய தெய்வமாக கொண்டு வாழும் பொழுது அந்த தேவன் என்ன செய்கிறார் என்று கேட்டால் நம்மை தமது சுதந்திரமாக்கி கொள்கிறார், சுதந்திர வீதமாக்கி கொள்கிறார். வி பிகம் ஹிஸ் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது அவருக்கு சுதந்திரமாக மாறுகிறது மாத்திரமல்ல, அவருடைய சுதந்திரமெல்லாம் நமக்கு சொந்தமாக்கி விடுகிறது. இந்த காலை வேளையில் நாம் அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறோமா? கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறோமா? நம்முடைய நாவுகள் அவரை துதிக்கிறதா, ஜெபிக்கிறதா, அவரில் சந்தோஷப்படுகிறதா? எந்த சூழ்நிலையிலும் நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லத்தக்கதான ஒரு பக்குவம் நமக்குள்ளே வந்திருக்கிறதா? இந்த காலையிலே தேவனாய் கர்த்தர் அதை தருவாராக. ஏனென்று கேட்டால் அந்த பக்குவம் நமக்குள்ளே வந்திருந்தால் நம்மை அவர் எப்படி பார்க்கிறார் என்று கேட்டால் தமக்கு சுதந்திரமான ஜனமாய் காண்கிறார். அப்படிப்பட்ட ஜனம் எப்படிப்பட்டது? பாக்கியம் உள்ளது. ஸோ நீங்களும் நானும் பாக்கியமுள்ள மக்களாக காணப்பட கர்த்தராகி ஆண்டவர் உதவிசுவராக. அப்படி வரும்பொழுது இன்னும் அந்த சங்கீதத்தில் நீங்கள் கீழே வாசித்தீர்கள், ஆனால் நாம் எப்படிப்பட்டதான விதத்தில் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருப்போம். When God becomes our God and when our God becomes our inheritance, we become a blessing to the whole nation. முழு தேசத்துக்கு நாம் ஆசீர்வாதமாய் மாறிவிடுகிறோம். அந்த விதமான ஒரு மாறுதல், அந்த விதமான ஒரு ஆசீர்வாதம் இன்றைக்கு நமக்குள்ளே உண்டாக. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மட்டுமல்ல, நமது மூலமாய் சகலரும் ஆசீர்வதிக்கப்பட இன்றைக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நீங்கள் யார்? கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம். நீங்கள் யார்? அவருடைய சுதந்திரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அப்படியானால் நீங்களும் நானும் யார்? பாக்கியவான்கள். Blessed are we. அந்த சந்தோஷத்தோடு கூட இந்த நாளை ஆரம்பிப்போமா? பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, பாக்கியவான்கள் என்கிறதான பெயரோடு கூட உம்மை நாங்கள் தெய்வமாக கொண்ட ஜனங்கள். நீர் எங்களை சுதந்திரமாய் கொண்ட தேவன். இந்த சந்தோஷத்தை நினைத்து இந்த நாளை ஆரம்பித்து அதில் கடந்து சென்று அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க எனக்கும் எங்களுக்கும் ஆசீர்வாதம். நீர் அப்படி செய்கிறதற்காயமுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். மறந்து விடாதீர்கள், நீங்கள் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம். கர்த்தர் உங்களை தம்முடைய சுதந்திரமாக கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் பாக்கியவான்கள். God bless you abundantly again and again and again and again. ஆமேன்.